السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، இன்றைய சூழ்நிலையில் உதுஹியா கொடுப்பது சிறந்ததா அல்லது உதுஹியாவினுடைய பெருமதியை பணத்தை சதக்கா செய்வது சிறந்ததா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி கேட்கப்படுவதற்குரிய காரணம், இன்று காணப்படக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக நீண்ட நாட்களாக உலகம் அடிக்கடி முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவில் நாடுகளும் அரசாங்கங்களும் அதேபோல தனி மனிதர்களும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே அன்றாட தொழில் செய்யக்கூடிய மக்கள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் உண்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எனவேதான் இந்த சூழ்நிலையில் நாம் உதுஹியாவுக்கு ஒதுக்குகிற பணத்தை இவ்வாறான மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக சதக்காவாக கொடுத்தால் என்ன என்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உதுஹியா என்பது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாகும். எந்தளவுக்கென்றால் இமாம் அபு ஹனீஃபா, அதேபோல இமாம் அவுசாயி, லைஸ், அதுபோல மாலிக் மதுஹபைச் சேர்ந்த சில அறிஞர்கள் உதுஹியா கொடுப்பது வாஜிப் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலே உதுஹியாவினுடைய சரியான சட்டம் அது சுன்னா முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பது. இருந்தாலும் கூட உலமாக்களில் ஒரு சாரார் இது வாஜிப் என்று கருதுகிற அளவுக்கு இது முக்கியமான ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களும், அதாவது உதுஹியா கொடுக்க வசதியானவர்கள், தொடர்ச்சியாக இந்த உதுஹியாவை பேணி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல முஸ்லிம் உம்மத்திலே காலாகாலமாக இந்த உதுஹியா நடைமுறை இருந்து கொண்டே வருகிறது. எனவே இந்த உதுஹியா என்கிற இபாதத்தை நாம் நிறுத்துவதோ அல்லது அந்த இபாதத்தை செயலிழக்கச் செய்வதோ என்பது பிழையான ஒரு அணுகுமுறையாகும். கஷ்டம், பஞ்சம், வறுமை என்பது ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கட்டத்தில் கடுமையான வறுமையும் பஞ்சமும் காணப்பட்டது. அப்போது சஹாபாக்கள் உதுஹியா கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு என்ன வழிகாட்டினார்கள் என்று கேட்டால், நீங்கள் உதுஹியா இறைச்சிகளை சேமித்து வைக்காமல், உங்களுக்கு என்று சேமித்து வைக்காமல் எல்லாவற்றையும் சதக்கா செய்து முடித்து விடுங்கள் என்று தான் வழிகாட்டினார்களே தவிர, உதுஹியா கொடுக்காமல் நீங்கள் பணத்தை தர்மம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதே போல பிற்பட்ட காலங்களிலே பல சந்தர்ப்பங்களில் வறுமை கஷ்டம் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் யாரும் இவ்வாறான ஃபத்வாக்களை வழங்கியதாக நாம் அறியவில்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனோ இச்சைப்படி நாம் எப்போதும் செயற்படாமல் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உதுஹியா என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்தாகும். அந்த காலம் போய்விட்டால் அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியாது. எனவே அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறவர்கள், சந்தர்ப்பம் உள்ளவர்கள் அந்த இபாதத்தை கட்டாயமாக நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சமூகத்தில் உள்ள ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேறு கோணங்களிலே தர்மங்கள் செய்வதற்கும் முன்வர வேண்டும். உதுஹியாவுக்குரிய பணத்தை எடுத்துத்தான் அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதல்ல, உதுஹியாவுக்குரிய பணத்தை எடுத்து உதுஹியா கொடுக்க வேண்டியது. இன்னும் ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கு சேர்த்து விடுவது, இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே நம்முடைய சமுதாயத்தில் அல்லது மக்கள் மத்தியிலே
தொழிலில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை கவனிப்பது எல்லோருடைய கடமையுமாகும். உதுகியா கொடுக்க வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் கவனிக்க வேண்டும் என்பதல்ல. அதைவிட குறைந்த அளவு வசதி உள்ளவர்களும் ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது இஸ்லாம் வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு இபாதத். அதே போல் உதுகியாவும் இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு இபாதத். எனவே இந்த கால சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து உதுகியா கொடுக்க தேவையில்லை, அந்த பணத்தை எடுத்து சதக்கா செய்யுங்கள் என்கிற கருத்து ஒரு ஆரோக்கியமான கருத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.